பாலினாமியல் தான் ஆனா பாலினாமியல் ஸ்பெசிபிகேஷன் இருக்கு பவர்ல நான் நெகட்டிவ் இருக்கணும் எக்ஸ்பிரஷன் எப்படி வேணா இருக்கலாம் அவ்வளவுதான் ஓகே சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஸ்கொயர் ரூட் அவுட் பண்ண போறோம் எக்ஸ் பவர் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் பவர் ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் சோ எக்ஸ் குயர் இங்கேயும் போட்டுக்கோங்க மேலேயும் போட்டுக்கோங்க மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் ஃபோர் வருது சப்ட்ராக்ட் பண்ணுங்க சைன் சேஞ்ச் பண்ணுங்க அப்போ கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் கீழே கொண்டு வாங்க மைனஸ் எயிட் எக்ஸ்கியூப் பிளஸ் எம் எக்ஸு ஸ்கொயர் இப்போ மேலே இருக்கிற அந்த கோஷன்ட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதிக்கோங்க டூ எக்ஸு ஸ்கொயர் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் மைனஸ் எயிட் எக்ஸ் கியூப் உள்ள இருக்கிற ஃபஸ்ட் டேம்மை இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே ரெண்டு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு ஒரு எக்ஸ் பேலன்ஸ் இருக்குது டூ டேபிளில் எயிட் வந்து ஃபோர் டைம்ஸ் ஸோ மைனஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது ஸோ மைனஸ் ஃபோர் எக்ஸை இந்த சைலையும் எழுதிக்கோங்க மேலேயும் எழுதிக்கோங்க ஓகே தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் மைனஸ் ஃபோர் எக்ஸால இந்த சைல் எழுதிருக்கோம் இல்லையா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் மைனஸ் எயிட் எக்ஸ் எக் பிளஸ் ஃபோர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் ஓகே சோ அப்ப இப்ப என்ன பண்ணணும் இதை அப்படியே இதுக்கு நேரம் எழுதுங்க மைனஸ் எயிட் எக்ஸ் கியூ பிளஸ் எக்ஸ் கொயர்ட் ஓகேவா சோ இப்ப சைன் சேஞ்ச் பண்ணுங்க சேஞ்ச் பண்ணிட்டோம் இது கேன்சல் ஆயிடுச்சு கரெக்டா சோ இங்க எம் இருக்கு இங்க மைனஸ் சிக்ஸ்டீன் இருக்கு எக்ஸு ஸ்கொயரோடா அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்போ எம் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்டு எக்ஸ் கொயர் கரெக்டா இதையும் இதையும் மைனஸ் தானே பண்ணுவோம் வேரியபிளையும் கான்ஸ்டன்டையும் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது எம் மைனஸ் சிக்ஸ்டீன தான் எழுதணும் அப்புறம் நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் கீழே கொண்டு வாங்க இங்க எம் எண்ணும் மிடில் இருக்கு ப்ரீவியஸ் சம்ளெல்லாம் எங்க இருந்துச்சு ஒன்னா லாஸ்ட்ல இருக்கும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஸோ பிளஸ் nx plus 16 கரெக்டா இப்போ என்ன பண்ணணும் இருக்கு லாஸ்ட் ஒன் சிக்ஸ்டீன்ல இருக்குற கோஷன் ரெண்டையும் டூவால மல்டிப்ளை பண்ணுங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ஓகே சோ இப்போ நமக்கு எப்படி எம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டுமே அன்னோனா இருக்கு அப்ப நம்ம லாஸ்ட் ஒண்ண பாருங்க லாஸ்ட் one என்ன இருக்கு பிளஸ் சிக்ஸ்டீன் இருக்கு இந்த சிக்ஸ்டீனுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும் ஃபோர் வருமா ஸோ ஃபோர்த்து ஸ்டெப் இந்த சிக்ஸ்டீனுக்கு என்ன பண்ண போகிறோம் சிக்ஸ்டீனுக்கு ரூட் எடுக்க போகிறோம் ரூட் எடுத்தா ஃபோர் வருது நம்ம இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ண முடியாது அது அன்னோன் ஆகி போச்சு அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் இந்த லாஸ்ட் ஒன் தான் ஈக்குவல் டு ஜீரோவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்போ ப்ளஸ் சிக்ஸ்டீன் வரணும்னா என்ன பண்ணணும் இதுக்கு ரூட் எடுக்கணும் லாஸ்ட் டம் தானே போட போகிறோம் ஸோ இதுக்கு ரூட் எடுத்தா ப்ளஸ் ஃபோர் ஸோ அந்த பிளஸ் ஃபோரை இங்கேயும் போட்டுக்கோங்க இங்கேயும் போட்டுக்கோங்க

மைனஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் லாஸ்ட் ஸ்டெப்ல சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அன்னோன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இஃப் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா ரிமைண்டர் ஈக்குவல் டூ ஜீரோவா இருந்துச்சுன்னா ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கரெக்டாக வந்துருச்சா சைன் ரெண்டும் சேமாக தான் இருக்கணும் ஓகே அப்போ தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் சைன் சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து ஜீரோவாயிடும் ஸோ இப்போ இதுக்கு எக்ஸ் ஸ்கொயரோட என்ன இருக்கு எம் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு எயிட் ஓகே ஸோ அப்போ எம் ஈக்குவல் டு எயிட் பிளஸ் சிக்ஸ்டீன்